நீ வருகிலும் ஆசிரிக்கருப்பாய் மூணாவது மூணாம் வசனத்திலும் ஆசிரியப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசிரியப்பட்டிருப்பாய் இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையா சாபத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ வருகிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் போகிலையும் இது சாபத்தில் இருக்கும் ஒன்னா வசனத்திலிருந்து பதினாலாம் வசனம் வரை ஆசிர்வாதம் பதினாலாம் வசனத்திலிருந்து அறுபத்தி எட்டாம் வசனம் வரை சாபங்கள் இருக்கு நல்லா கவனிங்க

இன்னைக்கு மக்களுக்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் அறிவுள்ள மனுஷனுக்கு எது ஆசிர்வாதம்னு நல்லா தெரிஞ்சிடும் இது ஆசீர்வாதம் தெரிஞ்சிடும் ஆனா நிறைய மக்களுக்கு சாபத்தை கூட ஆசிர்வாதம் நினைக்கிறான் அதனாலதான் இப்படி நினைச்சிருவான்னு தெரிஞ்சுதான் கத்தர் வந்து இதெல்லாம் சாபம் பான்னு எழுதி டீட்டெயில வச்சிருக்கிறாரு எத்தனை சபையில வியாதி ஆசீர்வாதம் சொல்றாங்க தெரியுமா சொல்றாங்கல்லங்க இது கத்தர் கொடுக்குற மறைமுக ஆசீர்வாதம் நம்மை தாழ்மைப்படுத்துவதற்கு நம்மை குணசாணியான ஒரு மனிதனாக மாற்றுவதற்கு தேவன் பரத்திலிருந்து அனுப்பக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் பொழுது அப்படிப்பட்ட அறிவாளிகளுக்கு தான் தேவன் சொல்லியிருக்கிறாரு இது சாபம் பான் இருக்காரு விலங்கலைங்களா நீங்களாம் அப்படி அதாவது இது விடுதலையில் அதனால தான் சாபம்னு சொல்லிட்டாரு அது சாபம்னா அது என்ன செய்யணும் அது வெளியே அனுப்பணும் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு இருக்கப்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி ஆகி நியாயப்பிரமானத்தின் சாம்பத்து என்று நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் ஒன்னுல இருந்து பதினாலு வசனத்துலக்கும் ஆசீர்வாதம் இருக்கலையா ஆசிர்வாத்தில இருந்து நம்மை நீங்களாக்கி மிக்கல அது அப்படிதான் நமக்கு உண்டு ஆனா சாம்பத்திரென்று நீங்களாக்கி ஆசிர்வாத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறேன் கவனிக்கிறீங்களா பக்கத்திலோட சொல்லுங்க வியாதி என்பது ஒரு சாபம் வியாதி என்பது தீண்டத்தகாத ஒரு தீட்டு ஆமேன் ரொம்ப முக்கியம் வியாதி வந்துச்சுன்னா சுறிஞ்சி விட்டுட்டு இருக்கக்கூடாது வியாதி வந்துச்சுன்னா அதை வெளியே தள்ளுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் உண்மைதானங்க சிலர்லாம் கத்திர கொடுக்குற பரிசுங்கிறாங்க எனக்கு உண்மை விலங்குல எப்படித்தான் இவ்வளோ மு முட்டாப்பாயெல்லாம் மாறுறாங்கன்னு தெரியல கத்திர கொடுக்குற பரிசு கத்திர கொடுக்குற பரிசு அதுக்கு நீ டாக்டர்கிட்ட போகிற நாங்கள் டாக்டர்கிட்ட போக மாட்டோம் அப்போ ஏன் கஷாயம் குடிக்கிற நான் கஷாயம் குடிக்க மாட்டேன் அப்பயும் ஜெவம் பண்ணுற வியாதி போகணுன்னு கத்தர் கொடுக்குற பரிசுன்ட்ட பரிசு வாங்கிட்டு சோத்திரம் மட்டும் போவேன் அப்போ அது கத்தர் கொடுக்குற பரிசல்னு உனக்கு தெரியுது உன் ஆவி உள்ளே சொல்லுது இதை விட்டு வெளியே வான்னு சொல்லுது இல்லைங்களாங்க நம்ம பிள்ளை வியாதியாக இருக்கும்போது சுகமாகறதுக்கு என்னென்னமோ செய்யணுமோ அத்தனை செய்கிறோம் செய்கிறோம் இல்லையா நமக்கே இவ்வளோ அறிவு இருக்கும் பொழுது பரலோக தகப்பனுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும் அதனால் வியாதிங்கிறது சாபம் தரித்திரியங்கிறது சாபம் இல்லாமைங்கிறது சாபம் குறைஞ்ச வயசில் சாகிறது சாபம் இந்த சாபத்திலிருந்து வெளியே வருவதற்கு தேவன் சில பிரமாணங்களை ஆவிக்குரிய வழிமுறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் கவனிக்கிறீங்களாங்க நம்ம நிற்கிற சாபத்தின் கிரவுண்ட் இல்லைங்க நம்ம நிற்கிற எந்த கிரௌண்டில் நிற்கிறோம் ஆசிர்வாதத்தின் கிரௌண்டில் தயவின் கிரௌண்டில் நிற்கிறோம் நோவாவுடைய பேழையை பற்றி வேதம் சொல்லுகிறது நோவாவுடைய பேழை ஏழாவது மாதம் பதினேழாம் தேதியிலே அராராத்தங்கிற மலையில் போய் தங்கிட்டு ஏன் ஏழாவது மாதம் பதினேழாம் தேதி அந்த ஏழாவது மாதம் பதினேழாம் தேதி தான் இயேசு உயிர் திறந்த நாள் அது ஒரு சாபத்துக்கு அப்புறம் ஒரு இலை இடத்துல இடத்துல நிற்குது அதே ஏழாவது மாதம் அதே பதினேழாம் தேதி தான் உயிர்த்தெழுந்த நாள் சாம்பம் முடிந்து ஒரு உயிர் திருக்குள்ள நோவா பிரவேசிச்சான் அப்படி இடத்துல தான் பிரவேசி